everybody, welcome to the show. Brinda here and you're watching GastroMaster. So today we have a Dr. Srinivasan who's from SRM Global Hospitals, who's a senior consultant and robotic surgeon. Let's welcome him. Hello sir, good evening. How are you? Fine, how are you? Yeah, I'm doing well. So past weeks we were discussing about lot of things regarding to gastroenterology. So கம்ப்ளீட்டாக நம்ம இந்த குடல் சார்ந்த விஷயங்கள், வயிறு, இதெல்லாம் சார்ந்த விஷயங்களாக நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம பேசும்போது இட் வாஸ் ரிலேட்டட் டு கேன்சர், கேன்சர் ரிலேட்டடாக வி ஹேட் அ டாபிக். ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் மூவ்டு டு பான்க்ரியாஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கேன் வி ஹாவ் அ டிஸ்கஷன் ரிகார்டிங் கேன்சர் அண்ட் பான்க்ரியாஸ் விச் இஸ் இன்க்ளூடிங் லைக் தட் விச் இஸ் லைக் பான்க்ரியாட்டிக் கேன்சர். ஸோ கேன் வி ஹாவ் அ டிஸ்கஷன் அபவுட் இட்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பேசுகிறப்ப இந்த கால்ஸ்டோன்ஸ் வந்து எப்படி பேங்க்ரியாட்டைட்டிஸ் காஸ் பண்ணலான்ற வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். பேங்க்ரியாஸ்ன்றது நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் முன்னால் சொன்னோம், இட்ஸ் எ ஹிடன் டைகர். எப்படா நம்ம மேலே பாயலான்ற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு ஆர்கன் அது. அதை நம்ம வந்து ஒரு ஸ்லீப்பிங் டைகரை போய் சுரண்டி விட்டால் அது எப்படி ஒரு அக்ரஸிவாக ஒரு ஆக்ட் பண்ணுமோ அந்த மாதிரியான ஒரு ஆர்கன் அது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெட்டட் கேன்சர்ஸ் இன் த வேர்ல்டு. நம்ம பாடியில் வரக்கூடிய கேன்சர்களில் ஒரு மிகவும் ஒரு மோசமான லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு கடினமான ஒரு கேன்சர் அது. சில காலங்களுக்கு முன்னால் வரைக்கும் நம்மளால் வந்து பேங்க்ரியாட்டிக் கேன்சரை வந்து குணப்படுத்த முடியாதுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த பேங்க்ரியாஸு, அது வந்து அதோடைய அனாட்டமி வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு இடத்துல இருக்காது. சும்மா ஒரு ஜென்ரல் ஓவர் வியூ சொல்லணும்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து ஸ்டமக் இருக்குது, அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய அந்த டியோடினம்ன்ற போர்ஷன் இருக்குது, ப்ளஸ் கால் பிளாடர்லேருந்து வரக்கூடிய பைல் டக்ட்டு, இது எல்லாமே வந்து அந்த பேங்க்ரியாட்டிக் டக்ட்லேருந்து குடலில் போகுதுன்னு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஸ்டமக்கு, இந்த பக்கம் வந்து கால் பிளாடர்லேருந்து வரக்கூடிய பைல் டக்ட்டு, ப்ளஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ், இதெல்லாம் இருக்க மாதிரியான ஒரு அரண்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஆர்கன் அது. ஸோ அந்த ஆர்கனில் வந்து கேன்சர் வந்துருச்சுன்னா இதில் என்ன அப்படி ஒரு பெரிய பிரமாதமான கஷ்டம் இருக்குது? ஏன்னா சயின்ஸ் ரொம்ப டெவலப் ஆகிருக்கு, நல்லபடியாக எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணுற லெவலுக்கு நம்ம இப்போ வளர்ந்துருக்கோம். இதில் என்ன அப்படி பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்ல வந்தோம்னா, அந்த நோயுடைய தன்மை வந்து நமக்கு நோயாளிக்கே, இப்படி ஒரு வியாதி இருக்குது அப்படின்னு நோயாளிக்கு தெரிய வர்றதுக்கே வந்து டிலே ஆயிடுது. அதுதான் அங்கே வந்து பெரிய பிரச்சனை. ஏன்னா அந்த அந்த ஆர்கன் வந்து நம்மளுடைய வயிற்று பகுதியிலேயே வந்து கிட்டத்தட்ட போஸ்டீரியர்னு சொல்லுவோம், அதாவது பின்னால் முதுகை ஒட்டி இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆர்கனாக இருக்கிறனால அதில் ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்பட்டால் அது வந்து நமக்கு வந்து உணர்றதுக்கு நிறைய காலம் எடுத்துருது. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் சில பேருக்கு, அதாவது பேங்க்ரியாஸில் வந்து நம்ம வந்து ஹெட் இருக்குது, பாடி இருக்குது, டெயில் இருக்குது, மூணு போர்ஷனாக நம்ம அதை ஒரே ஆர்கன் தான், பட் இருந்தாலும் அதை நம்ம வந்து அனட்டாமிக்கலாக அதை வந்து ஹெட், பாடி, டெயில்னு அந்த ஏரியாவை பிரிச்சுக்கிறோம். நம்ம மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ரியாட்டிக் கேன்சர்ஸ் வந்து ஹெட் ரீஜியனில் தான் வரும். நம்ம அது யார் யாருக்கு காமனாக வரும்ன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். காமனாக வந்து எனிபடி மோர் தேன் 65 இயர்ஸ் ஹாவ் த ரிஸ்க் டு டெவலப் த, அதுக்குன்னு வயசானவங்களுக்கெலாம் வருமானம் அப்படி கிடையாது. வேறு காரணங்கள்னு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, க்ரானிக் ஆல்கஹாலிசம், ஒருத்தங்க வந்து ரொம்ப நாளாக வந்து ரெகுலராக வந்து ஆல்கஹால் வந்து எடுத்துட்ருக்காங்க அப்படின்னா அது ஒரு ரிஸ்க்கு. க்ரானிக் ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல், அது ஒரு ரிஸ்க். அப்புறம் ஒபிசிட்டி, உடலில் ஃபேட்டு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி உடல் பருமன் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்குது அப்படின்னா அது ஒரு ரிஸ்க்காக இருக்குது. அது தவிர நம்ம சாப்பிட்ற உணவில் வந்து நிறைய ஃபேட் இருக்கிற மாதிரி, கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அதனால ஒரு ரிஸ்க் வந்து ஜாஸ்தியாகுது. இது தவிரவும் சில வந்து ஜெனட்டிக் ரிஸ்க்ஸ் இருக்குது பேஷண்ட்ஸுக்கு, அதாவது சில சிண்ட்ரோம்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அது வந்து ஒரு ஒரு ஃபெமிலியல் ஏடிபிக்கல் மோல் மெலனோமாஸ், மல்டிபிள் மோல் மெலனோமா சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம், பிஆர்சிஏ, இது மாதிரி வாயில் நுழையாத சில சிண்ட்ரோம்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிண்ட்ரோம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி வரும். அப்போ நமக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு சிண்ட்ரோமிக்காக நம்ம இருக்கமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள், அதாவது ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க, அம்மா அப்பா தாத்தா பாட்டி அந்த மாதிரி, அந்த ஃபஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது வந்து இதே மாதிரி ஒரு பேங்க்ரியாட்டிக் கேன்சர் ஒரு 40 வயசுக்குள்ளே ரெண்டு பேருக்கு அஃபெக்ட் ஆன மாதிரியாக வந்திருக்கு, மோர் தேன் டூ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சிண்ட்ரோமில் வரமான்றது நம்ம டாக்டரை பார்த்து அதை செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இதெல்லாம் வந்து ரீசன்ஸ்.
இந்த ஆல்கஹால் வந்து எப்படி வந்து பேங்க்ரியாட்டைட்டிஸ் அதாவது க்ரானிக் பேங்க்ரியாட்டைட்டிஸ்னு ஒரு ரொம்ப நாளாக இருக்க மாதிரியான ஒரு அலர்ச்சியை உண்டு பண்ணுது. ஸோ அந்த அலர்ச்சி இருந்துகிட்டே இருக்கிறப்ப பேங்க்ரியாஸில் தொடர்ந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் இருந்துகிட்டே இருக்கிறப்ப அது ஒரு கொஞ்ச நாள் ஆகிறப்ப அது வந்து கேன்சராக வந்து மாறிடுது. ஸோ ஆல்ரெடி பேங்க்ரியாட்டைட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க க்ரானிக் பேங்க்ரியாட்டைட்டிஸாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இதை வந்து ரெகுலராக ஒன்ஸ் இன் அ இயர் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து காமனாக வந்து கேன்சர்ஸ் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் வரைக்கும் உண்டான ஒரு காரணங்களாக இருக்குது. ஸோ நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து ஏன் வந்து ரொம்ப கடினமான ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இதை சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகள் ப்ளஸ் லேட்டாக தெரிய வருது. லேட்டாக தெரிய வரப்போ என்ன ஆயிருன்னா அங்கேருந்து வியாதி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு பரவிடுது. அங்கேருந்து கல்லீரலுக்கு, பெரிட்டோனியல் மெட்டாஸ்டேசிஸ்னு வயிற்றுலேயே பல இடங்களுக்கு போயிடலாம், அது தவிர போன்ஸுக்கு போகலாம், லங்ஸுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி பல இடங்களுக்கு போனதுக்கப்புறம் தான் நிறைய நேரத்தில் நமக்கு கண்டுபிடிக்கப்படுறதுனால அதை வந்து குணப்படுத்துறது சிரமமாக இருக்குது. பக்கத்தில் இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே ஒட்டி ஒட்டி இதோடைய பிளட் சப்ளையை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுனால சர்ஜரின்றதும் நமக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சர்ஜரியாக அது இருந்துட்டு வந்தது. இது எல்லாமே வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸில் வந்து இப்போ நான் வந்து அதை நிறுத்துகிறேன். ஏன்னா நான் வந்து மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ ஒரு சர்ஜரி ட்ரெயினியாலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் பேங்க்ரியாட்டிக் கேன்சரை பொறுத்தளவுக்கு மற்ற உடம்பில் வரக்கூடிய மற்ற கேன்சர்களுக்கு வந்து சர்வைவல் ரேட் சொல்லுவோம். பேஷண்ட்ஸ் வந்தோடனே இப்போ ஒரு வியாதி உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நம்மளுக்கு சர்வைவல் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறப்ப நம்ம அந்த சர்வைவலை வந்து 5 இயர் சர்வைவல்னு அட்ரஸ் பண்ணுவோம். 5 இயர் சர்வைவல்னால் ஒரு 100 பேருக்கு அந்த பர்டிகுலர் கேன்சர் இருக்கிறதா நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 5 வருடம் முடிகிற நேரத்தில் எவ்வளோ பேர் வந்து உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த 5 இயர் சர்வைவல் ரேட். இந்த 5 இயர் சர்வைவல் ரேட்டுன்றது நாங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் பேங்க்ரியாட்டிக் கேன்சருக்கு கிடையவே கிடையாது. அதுக்கு வந்து மீடியன் சர்வைவல்ன்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா சில மாதங்களுக்கு தான் அவங்க இருப்பாங்க. ஒரு மேக்ஸிமம் அது வந்துருச்சுனாலே 6 மாதம், 6 மந்த்ஸ்ன்ற லெவலுக்கு ஒரு மோசமான ஒரு இதில் தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ சயின்ஸ் ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு, நம்மளால் சீக்கிரமாக அந்த வியாதியை வந்து கண்டுபிடிச்சிட முடியுது. பேஷண்ட்ஸுக்கும் அதை பற்றின ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுனால சின்ன சின்ன சிம்டம்ஸ்லாம் இது ரிலேட்டடாக வரப்போ அவங்க டாக்டரை பார்க்குற நேரத்தில் நம்ம அதுக்கு ரிலேட்டடான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸு அதோட சேர்ந்து டெக்னாலஜியும் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ரத்த கசிவெல்லாம் குறைவாக ஆகிற மாதிரியான கருவிகள்லாம் வந்துருச்சு. நம்ம ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நேரத்தில் ரத்த கசிவு நிறைய ஏற்படாத மாதிரியான நிறைய கருவிகள்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம வந்து 25% சர்வைவல் ரேட், அதாவது 5 இயர் சர்வைவல் ரேட்டுன்றது ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது, இப்போ 25% சர்வைவல் ரேட்டுன்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இது இன்னும் கூடும், சயின்ஸோட இதில் கூட தான் செய்யும். பட் பேஷண்ட்ஸுக்கு நம்ம வந்து சொல்ல வர்றது என்னென்னா சிம்டம்ஸ் வந்து இப்போ நம்ம சிம்டம்ஸை பற்றி இப்போ நான் சொல்கிறேன், வேக் சிம்டம்ஸ் தான் இருக்கும். அதனால் நம்ம எந்தெந்த சிம்டம்ஸை வந்து உதாசீனப்படுத்தக்கூடாதுன்னா ஒரு வேக் அப்டாமினல் பெயின், ரொம்ப நாளாக ஒரு வேக் அப்டாமினல் பெயின் இருக்குது, ப்ளஸ் சில பேருக்கு அந்த ஹெட் பகுதியில் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இருந்துச்சுன்னா பித்த குழாய் பாதிக்கப்பட்டு அடைப்பு ஏற்பட்டு மஞ்சள் காமாலையோடு வருவாங்க. அதுக்கப்புறம் டயபெட்டிஸே இல்லாமல் இருந்தவங்க திடீர்னு வந்து அவங்களுக்கு ஒரு டயபெட்டிஸ் வந்துடும், சுகர் வந்துடும். அப்புறம் ஆல்ரெடி டயபெட்டிக்காக இருக்கிறவங்க, அதாவது டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்கிற மாத்திரை சாப்பிட்டு சுகரை குறைக்கிற மாதிரியாக இருக்கிறவங்க, அந்த டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு திடீர்னு பார்த்தா நார்மலாக ஒரு கண்ட்ரோலில் இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தவங்களுக்கு சுகருடைய வேல்யூஸ் வந்து கண்ணாப்பின்னான்னு கூட்டிகிட்டு போகும். இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குது. பசி குறைச்சலாக இருக்குது, ஜென்ரலாக எல்லா கேன்சருக்கும் இருக்க மாதிரி ஒரு வெயிட் லாஸ், அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு தடவை நம்மளாக வந்து அது வந்து ஒரு சாதாரண ஒரு இது, நம்ம சரியாக தூங்கலை, நம்ம சரியாக சாப்பிடல, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து யோசிச்சிட்டு இருக்காமல் ஒரு தடவை கன்சர்ன் டாக்டரை வந்து பார்க்குறப்ப அவங்க வந்து செக் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஏர்லியாக டிடெக்ட் பண்ணி நம்ம ஏர்லியாக ட்ரீட் பண்ணுறப்ப இதை வந்து நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 25% சர்வைவல் ரேட் கொடுக்க முடிகிற அளவுக்கு இருக்கும். ஸோ இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் யூ ஜஸ்ட் டோல்ட் அஸ் தட் இது வந்து தெரியறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும், ஸோ தட் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் அ டெட்லியஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இவ்வளோ சிம்டம்ஸ் இருந்தால் கூட அது தெரியறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அதான் வேகமாக இருக்கும். இப்போ நம்ம எத்தனை பேர் வந்து ஒரு வயிறு வலி வருது, உப்புசம் வருதுன்னா டாக்டர் பார்க்குறாங்க. ஜென்ரலாகவே வந்து ஒரு நமக்கு இந்த இடத்துல ஒரு வலி வருது, ஒரு லைட்டாக ஒரு முதுகு பக்கமும் அந்த வலி பரவுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப உடனே போய் டாக்டர்னு பார்க்கறது மாதிரியா இல்லாமல்
ஏதாவது ஒரு நம்மளே ஜென்ரலாக ஏதாவது ஒரு இதை பண்ணிகிட்டே இருப்போம், அப்போ வந்து நாள் கடந்துடும். ஸோ வேக் சிம்டம்ஸ், அதாவது இது இந்த வியாதி தான் அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு அசிடிட்டின்னு நினச்சிக்குவாங்க, ஒரு சாதாரண உப்புசம் நினச்சிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கிறாங்க. ஜாண்டிஸ் வர அளவுக்கு அந்த கட்டி பெருசாகி ஜாண்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா, தட் மீன்ஸ் அந்த டிசீஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜ் வந்து ஏர்லி ஸ்டேஜ் 1-2 அந்த மாதிரியான ஸ்டேஜில் வராமல் 3-4 அந்த மாதிரி வராங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து இதை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் உபசம் அந்த மாதிரி இருக்கும்போது கூட, இஃப் தேர் டேக்கிங் அ காமன் டேப்லெட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு சம் மெடிக்கல் டேர்ம்ஸ் லைக் டயட் இன் த சென்ஸ், அதை எடுத்துக்கும் போது அது குறையுமா? அந்த உபசம் இந்த மாதிரி விஷயங்கள் காமனான டேப்லெட்ஸ் எடுத்துக்கும் போது குறையுமா? ஆமாம், ஒரு டு சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து லைட்டாக குறையிற மாதிரி குறையும். அப்போது தட் டசன்ட் மீன் தட் நமக்கு வந்து பிரச்சனை குறைஞ்சிட்டு போகுது, வியாதி சரியாக போகுதுன்னு இது கிடையாது. ஒரு ஷார்ட் கோர்ஸ் நம்ம எடுத்து பார்க்குறோம், பிரச்சனை சரியாயிடுச்சு அப்படின்னா அதை பற்றி ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது, இல்லை நம்ம எடுத்ததில் வந்து குறைஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் அது அப்படி கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. இதோட அசோசியேட் சிம்டம்ஸ் நான் சொன்ன மாதிரி அந்த பசி குறையிறது, வெயிட் குறையிறது, ரொம்ப ரேராக சம்டைம்ஸ் வாமிட்டிங், நாசியா அந்த மாதிரியாக கூட வரலாம். அப்புறம் முக்கியமானது வந்து சுகர் சொல்லியிருக்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த லைனில் திங்க் பண்ணி அதுக்குண்டான ஒரு கேஸ்ட்ரோஎன்டெஸ்டைனல் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துறது நல்லதுன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ மோர் தேன் லீவிங் த ஜெனட்டிக் டிசீஸை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, வாட் ஆர் ஆல் தி மெயின் க்ரைட்டீரியாஸ் லைக் இட் கனெக்ட்ஸ் டு த லைஃப் ஸ்டைல்? இப்போ எந்த இது வந்து லைஃப் ஸ்டைலோட கனெக்ட் ஆகினால இந்த கேன்சர் வரக்கு வாய்ப்புகள்? லைஃப் ஸ்டைல்ன்றது நான் சொன்ன மாதிரி பாடி ஹேபிட்டஸ், ஒபிசிட்டி, அப்புறம் சாப்பாடு வந்து கண்ணா பின்னான்னு கொழுப்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக நான் சொல்லியிருக்கேன் ஆல்கஹாலிசம், ஸ்மோக்கிங், எது எதுலாம் கெட்ட பழக்கம். நார்மலாக ஒரு அம்மா அப்பா வந்து எது எதுலாம் கெட்ட பழக்கம்னு பிள்ளைங்களுக்கு சொல்கிறாங்களோ அது எல்லாமே வந்து இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து நம்ம வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கரெக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு டிசிப்ளின்டான டயட்டு லைஃப் ஸ்டைல் வச்சுக்கிட்டோன்னா இது மாதிரியான பிரச்சனைகளை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இஃப் அ பர்சன் இஸ் இன் அ மெச்சூர்ட் ஸ்டேஜ் லைக் தேர்ட் ஆர் ஃபோர்த் ஸ்டேஜ் இன் திஸ் பான்க்ரியாட்டிக் கேன்சர் இன் த சென்ஸ், ஹவு ஷுட் தே ஹேண்டில் தெம் செல்ஃப்? இப்போ ஸ்டேஜ் ஃபோர் டிசீஸ்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுது டிசீஸ் வந்து லிவருக்கோ லங்ஸுக்கோ இல்லை போன்ஸுக்கோ இல்லை பெரிட்டோனியல் மெட்டாசிஸ்னு வயிறுக்குள்ளேயே போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு வரப்போ அவங்களுக்கு வந்து நம்ம க்யூர்ன்றது முழுமையாக வியாதியை குணப்படுத்த முடியுன்றது கிடையாது, அது வந்து இல்லாமல் போயிடுது. அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இப்போ நம்ம சொல்கிறது ஒரு 3 மந்த்ஸ் to 6 மந்த்ஸ் அந்த மாதிரி சொல்கிறோம், சம்டைம்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம். இது இவங்களுக்கு நம்மளால் கொடுக்க முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் வந்து பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். அவங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்குது, இப்போ வந்து ஒரு மஞ்சள் காமாலையோடு இருக்காங்கன்னா மஞ்சள் காமாலை வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸாக இருக்கும், இதில் அடைச்சிக்கிட்டு வர்றதுனால. ஸோ அப்ஸ்ட்ரக்டிவ் ஜாண்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து உடம்பில் வந்து ஒரு அரிப்பு இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு சரியானபடிக்கு பசிக்காது, சில நேரங்களில் வாந்தி குமட்டல் அந்த மாதிரியெல்லாம் வரும், தூக்கம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி என்னென்ன ஒரு சிரமங்கள்னால அவங்க சஃபர் ஆகிறாங்களோ அதுக்கு நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது. இப்போ வந்து மஞ்சக்கால் மாலையை குறைக்கிறதுக்கு ஒரு எண்டோஸ்கோப்பி போட்டு ஒரு ஸ்டென்ட் போடலாம், அந்த பைல் டக்ட்டுக்குள்ளே போட்டு பித்த நீர் வடிகிறதுக்கு ஒரு வழி பண்ணி கொடுக்கலாம் நம்ம. அப்புறம் வந்து உடலில் அரிப்பு இருக்கும், அந்த பித்த நீர் உடம்பில் ஃபுல்லாக இருக்கிறதுனால அது ஸ்கின்லலாம் வந்துட்டு அரிப்பெல்லாம் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த அரிப்பை குறைக்கிறதுக்கு அந்த அதுக்குன்னு மாத்திரைகள் இருக்குது. ப்ளஸ் ஏதாவது போன் பெயின்லாம் நிறைய வருது அப்படின்னா மார்ஃபின் மாதிரியான வலி மாத்திரைகளை வந்து நம்ம அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு நம்ம கொடுத்து அவங்களுக்கு அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், தூங்குறதுக்கு ஒரு இது பண்ணலாம், சைக்கலாஜிக்கலாக நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரியான ட்ரீட்மெண்ட் அவங்களுடைய வாழ்நாள் இருக்கிற வரைக்கும் நம்ம அதெல்லாம் நம்ம செய்ய முடியும். இதே சில பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப எக்ஸ்டென்சிவாக மெட்டாஸ்டேசிஸ் இல்லை, அதாவது பல இடங்களுக்கு பரவலை ஓரளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்ம வந்து கீமோதெரப்பி அதுக்கப்புறம் ரேடியோதெரப்பி மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம், அதை வந்து அதில் எல்லாமே அடக்கும், கீமோதெரப்பி ரேடியோதெரப்பி ப்ளஸ் சர்ஜரி. இதில் சர்ஜரின்றது இந்த ஸ்டென்டிங் போடுறோம் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தேன். ஸ்டென்டிங் போட முடியாதவங்களுக்கோ இல்லை ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு வசதி இல்லை அந்த மாதிரியான ஒரு சிட்டிஸில் இருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்தால் நம்ம வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணி ஒரு அது ஒரு ரிலேட்டிவ்லி மாட்ரேட் சர்ஜரி தான், அது பண்ணி இந்த மஞ்சள் காமாலை சரியாக போகிறதுக்கும் ப்ளஸ் வந்து வாந்தி மாதிரியான சிரமங்கள் ஏற்படாதபடிக்கு இறைப்பைக்கும் ஒரு மாற்றுப்பாதை ஏற்படுத்தி கொடுக்கலாம்.
இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் அந்த ஸ்டேஜ் ஃபோர் டிசீஸு இல்லை ஸ்டேஜ் த்ரீலேயே கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ் த்ரீ பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, சர்ஜரிக்கு ஒத்து வராத மாதிரியாக அவங்களுடைய உடல் நிலைமை ஒத்து வராது. ஸோ அவங்களுக்கு நம்ம அதை வந்து நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ சப்போஸ் அந்த பேஷண்ட் வந்து ஸ்டேஜ் ஒன்லேயே வந்து சம்டைம்ஸ் தே ஆர் கெட்டிங் சம் டவுட், அதாவது நமக்கு வேறு ஏதாவது டிசீஸாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேஜ் ஒன்லேயே வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை இஃப் த சப்போஸ் தேர் கமிங் டு ஹாஸ்பிட்டல் இன் த சென்ஸ். டெஃபினட்டாக ஓகே, வந்துட்டு அவங்க ஒரு ஒரு வேகா ஒரு பேஷண்ட் சிம்டம் சொல்கிறப்பே நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி எடுப்போம். ஹிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு என்ன செய்யுது, என்ன சாப்பிட்ருக்கீங்க, என்ன இது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுப்போம், டயட் ஹிஸ்ட்ரி எல்லாமே எடுப்போம். அப்புறம் வைத்த கையை வச்சு செக் பண்ணி பார்ப்போம், சில சயின்ஸ் ஏதாவது இருக்கும். ப்ளஸ் நமக்கு சந்தேகம் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லுவோம். சில நேரங்களில் எண்டோஸ்கோப்பி கூட தேவைப்படும். ஸோ அப்போ பண்ணுற நேரத்தில் நமக்கு அது வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே அந்த மாதிரி ஒரு கட்டி இருக்கிறது ரேடியாலஜிக்கலாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும், சிடி ஸ்கேனில் நல்லாவே தெரியும். ஸோ அப்படி தெரிகிறப்ப ஒரு ஏர்லி ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சரை பொறுத்தளவுக்கு நம்ம பயாப்சி கூட நம்ம வந்து கேட்குறதில்ல. ஏன்னா சிடி ஸ்கேனில் வந்து பார்க்குறதுக்கு அது அந்த அதுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அந்த இந்த கட்டினா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரியாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாகவே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்ஜரி தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். நான் ஏற்கனவே ஒரு ஒரு இது இதே மாதிரியான ஒரு இதில் நான் முன்னால் சொல்லியிருந்தேன், எனி சாலிட் டியூமர் சாலிட் ஆர்கன் கேன்சரில் வந்து சர்ஜரி பண்ண முடிகிற சூழ்நிலையில் இருந்தால் அதுதான் பெஸ்ட். அப்போ ஸ்டேஜ் ஒன்றுன்றப்ப இதை வந்து நம்ம நல்லபடியாகவே வந்து ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்ல சர்வைவல் ரேட் கொடுக்க முடியும். ஸோ கேஸ்ட்ரோ மாஸ்டரில் டுடே வி ஹாவ் என்கேஜ்டு வித் டாக்டர் ஸ்ரீனிவாசன் சார். ஸோ உங்களுக்கு கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜி, அதாவது உங்களுக்கு குடல் சார்ந்த இல்லை வயல் சார்ந்த ஏதாவது விஷயங்கள் வந்து டவுட்ஸ் ஏதாவது குயரீஸ் இல்லை உங்களுக்கு ஏதாவது நோய் சார்ந்த மாதிரி இருந்த அப்படின்னா யூ கேன் ஹாவ் அ டைரக்ட் கால் வித் த டாக்டர் ஸோ தேட் ஹி வில் கிவ் த ரைட் சொல்யூஷன் ஃபார் யூ, வில் கண்டினியூ த கான்வர்சேஷன். பான்க்ரியாட்டிக் கேன்சர் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் டாக்டர். பர்டிகுலர்லி யூ ஜஸ்ட் டோல்ட் ரிகார்டிங் த சர்ஜரி கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ ஒன்ஸ் த சர்ஜரி இஸ் டன் இன் பான்க்ரியாட்டிக் கேன்சர் த பேஷண்ட் ஹூ இஸ் ஹேவிங் தட் கைண்ட் ஆஃப் திங், ஸோ அந்த டைமில் ஆஃப்டர் சர்ஜரி ஹவு வில் பி தேர் கண்டிஷன், ஹவு டு டேக்கிள் எவ்ரி திங்? இது வந்து லைக் எனி அதர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர், நம்ம வி ஹாவ் டு மென்டலி ப்ரிப்பேர் த பேஷண்ட் ஃபார் த சர்ஜிக்கல் ஆஃப்டர் மேத். ஏன்னா லைக் ஐ செட், இது வந்து ஹெட் ரீஜியனில் இருக்கலாம், பாடியில் இருக்கலாம், டெயிலில் இருக்கலாம் சொல்லியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் ஹெட்டில் இருக்கிறதுனால காமனாக நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரி வந்து பேங்க்ரியாட்டிக்கோடியோடினெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். விப்பிள்ஸ் ஆப்ரேஷன் இட்ஸ் கன்சிடர்ட் டு பி, முன்னால் இப்போ அப்படி இல்லை, இப்போ நிறைய மேஜர் சர்ஜரிஸ் நடக்குது, பட் கிங் ஆஃப் சர்ஜரிஸ்ன்ற மாதிரியான ஒரு இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம பார்ட் ஆஃப் த ஹெட் ஆஃப் த பேங்க் பார்ட் ஆஃப் த பேங்க்ரியாஸ் தட் இஸ் ஹெட்டு அலாங் வித் தட் பைல் டக்ட், கால் பிளாடர், ப்ளஸ் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன், பார்ட் ஆஃப் த ஸ்டமக், இவ்வளோ ஆர்கன்ஸ் வந்து இதோட பேர் ஸ்மார்ட் பார்ட் ஆஃப் த ஜெஜுனம்னு சொல்லி ஸ்மால் இன்டெஸ்டைனில். ஸோ இவ்வளோ ஆர்கன் போகிறதுனால மல்டிப்புள் அனஸ்டமோசிஸ், அதாவது எங்கெங்கெல்லாம் அது கட் பண்ணிடுறோமோ அந்த இடங்கள்லாம் அடுத்தடுத்து உள்ளது சேர்க்கணும் நம்ம, இல்லைன்னா உள்ள கேப் ஆயிரும். ஸோ அதெல்லாம் சேர்க்குறோன்றதுனால இந்த சர்ஜரி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேஷண்ட்ஸுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நிறைய டைஜஸ்டிவ் இஷ்யூஸு அது மாதிரிலாம் இனிஷியலாக அந்த அடாப்டபிலிட்டி வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஸ்லோவாக வந்து இன்டெஸ்டன்ஸ் நம்ம பாடியே வந்து அடாப்டபிலிட்டி இருக்கிறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த அடாப்டபிலிட்டி ஸ்லோவாக வந்துடும். இனிஷியலாக வந்து கொஞ்சம் ஸ்டமக்கோட சைஸ் வந்து சுருங்கி போயிடுறதுனால சுருங்கிடுதான் நம்ம கட் பண்ணி பாதி எடுத்துடுறோம். ஸோ அது போயிடுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கம்மி ஒரு ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நிறைய ஃபேட்டு அந்த மாதிரியான இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆஸ் ஃபார் எனி அதர் கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் நம்ம வந்து ஒரு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான ஒரு டயட்டில் கொஞ்ச நாள் இருக்கணும். பட் என்னென்னா நல்ல ப்ரோட்டீனேஷியஸாக ஒரு பாடியோட ஹெல்த் ப்ளஸ் டிசீஸ் முடிஞ்ச ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே பாடி வந்து ஒரு கன்வாலசன்ஸ் பீரியடில் இருக்கும். ஒரு சர்ஜரி இஸ் அ வெரி பிக் ட்ராமா. ஸோ அப்போ வந்து பாடியில் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ்ஸு அது இது நடந்து பாடி வந்து மொத்தமாக பாடியை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்க நேரத்தில் நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான டயட்டை வந்து நம்ம எடுத்துக்கணும். ப்ளஸ் கொஞ்சம் எக்ஸசைசஸும் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பீரியடில் கொஞ்சம் நல்லா நடந்து எடுத்து ரெகுலர் எக்ஸசைசஸ் அதெல்லாமே கொஞ்சம் பண்ணிக்கணும். சைக்கலாஜிக்கலாக வந்து நம்ம நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கணும். இது வந்து ஹெட் ஆஃப் த பேங்க்ரியாஸில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். இதே இது வந்து பாடியில் இருந்தால் நம்ம சென்ட்ரல் பேங்க்ரியாடெக்டமின்னு ஒன்று பண்ணுவோம், அது ஒரு டிஃப்ரெண்ட் சர்ஜரி. இப்போ இந்த டெய்ல் ரீஜியனில் இருக்குது அப்படின்னா
அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. அது என்னென்னா அங்கே தான் வந்து நம்ம இன்சுலின் செக்ரீட் ஆகிற மாதிரி ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸ்னு அந்த செல்ஸ் இருக்குது. அது வந்து டெய்ல் பேங்க்ரியாட்டிக் டெயிலில் தான் இருக்குது. ஸோ அந்த ரீஜனில் இருக்கிறத நம்ம எடுக்கக்கூடிய நேரத்தில் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு வந்து டயபெட்டிஸ், இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் வந்துடும், சுகர். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரெகுலராக அவங்களுடைய சுகரை செக்அப் பண்ணிவிட்டு சுகர் வந்து அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு டக்குன்னு அதில் பாதாளத்துக்கு போயிடும். சுகர் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு இமீடியட்டாக நம்ம தயாராக இருக்கணும். அது தெரியணும் நமக்கு நோயாளிக்கு, வேர்த்துக்கிட்டு வச்சுட்டு ஒரு ஒரு மாதிரி படபடப்பாக வரையெல்லாம் வரும். திடீர்னு பார்த்தா ரொம்ப ஹை சுகர் இருக்கும், பிரிட்டில் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். ஸோ அதை வந்து அவங்க வந்து அந்த சுகரை வந்து மனசில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கணும். கீப் இன் ரிமெம்பரன்ஸ் நினைக்கிறேன். வி ஆர் ஹேவிங் எ காலர் ஆன்லைன். வணக்கம், திஸ் இஸ் கேஸ்ட்ரோ மாஸ்டர். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசலாம். என் நேம் சுமித்ரா, 50 இயர்ஸ் ஆகுதுங்க மேடம். என் ஹஸ்பண்ட்காக கேட்கணும். டாக்டர் லைன்ல இருக்காரு. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். சார், என்னோட ஹஸ்பண்ட்க்கு 57 இயர்ஸ் ஆகுதுங்க சார். சொல்லுங்கம்மா. அவருக்கு வந்து 30 வயசுல இருந்தே இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு. சாப்பிட்டா அவருக்கு ஏப்பம் வரும் சார். அந்த ஏப்பம் வந்து கண்டினியூஸா ஒரு 10 நிமிஷம் இருக்கு, அப்புறமும் சரியாயிடுது. நான் அதுக்கு ஒரு 4 தடவை இந்த மாதிரி எண்டோஸ்கோபி எல்லாம் அப்பப்ப பண்ணிருக்கோம். அவங்க வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு, வேற எதுவும் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் ஒவ்வொரு தடவையும் மெடிசன் கொடுப்பாங்க. அவருக்கு ரொம்ப வெளியே அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்டா இந்த வாய் புண்ணு மாதிரியும் வந்துடுதுங்க சார். இப்போ என்ன எங்களுக்கு பயமா இருக்குன்னா, இதே மாதிரி இன்னும் எத்தனை வருஷம் இருக்கும், இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஃபுல்ல கரெக்டான ட்ரீட்மெண்ட் இருக்குங்களா, அதுதாங்க சார் தெரியணும். அதாவது நீங்க வந்து இது வந்து ஒரு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் திரும்ப சொல்கிறேன், லைஃப் ஸ்டைல்ன்றது வந்து ரொம்ப முக்கியமாக இந்த வியாதியை பொறுத்தளவுக்கு. நீங்கள் நிறைய தடவை எண்டோஸ்கோப்பி பண்ணியிருக்கீங்க இல்லையா, அப்போ அந்த எண்டோஸ்கோப்பியில் வந்து உங்களுக்கு இந்த உணவு குழாயும் இறைப்பையும் சேரக்கூடிய இடத்துல உள்ள வால்வு, லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்பின்க்டர்னு இருக்கும், அதில் அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அவங்களுக்கு சாருக்கு வந்து லூஸாக இருக்குதா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது அப்படி லூஸாக இருக்குது அப்படின்னா அதில் நிறைய கிரேட்ஸ் இருக்குது. கொஞ்சம் ஹையர் கிரேடாக அது லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருக்கக்கூடிய கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிஸ்ட் வந்து நெடுநாளாக மாத்திரை எடுத்துகிட்ருக்கிறப்ப மாத்திரையுடைய சைட் எஃபெக்ட்ஸ் ஏதாவது வரலாம்னு நினச்சாலோ, இல்லைன்னா வந்து மாத்திரை எடுத்துகிட்டே இருக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு சர்ஜரி வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ரிஃப்ளக்ஸ் ப்ராப்ளத்தை குறைக்கிறதுக்காக அந்த லூஸாக இருக்கக்கூடிய அந்த வால்வை கொஞ்சம் டைட்டன் பண்ணுற மாதிரியாக ஒரு ஃபண்டோப்ளைகேஷன், அதுக்கு ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இருக்குது. அது வந்து லாஸ்ட் ரிசார்ட்டு. இப்போது உங்களால் வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் செய்து, அதாவது உடம்பை வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிவிட்டு, ப்ளஸ் உணவில் வந்து காரம் உப்பு புளிப்பு இதெல்லாம் கம்மி பண்ணி ரொம்ப ஆயிலியான ஃபுட்டெல்லாம் எடுக்காமல், நிறைய டீ காஃபி அது மாதிரியான ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி எதுவும் ஹேபிட்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அதை இல்லாமல் வச்சுக்கிட்டு, இது மாதிரியான ஒரு நேரத்துக்கு கரெக்டான உணவு, நல்ல தூக்கம், இப்படி ஒரு லைஃப் ஸ்டைலை உங்களால் வச்சுக்கிட்டு இருக்க முடியுது. அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கப்போ தொந்தரவு வராமல் இருந்ததுன்னா டாக்டர்ஸ் வந்து நீங்கள் அதையே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைஃப் ஸ்டைல்லாம் பண்ணினாலும் லைட் லைட்டாக தொந்தரவுனா அந்தந்த நேரத்துக்கு நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிறதுக்கு அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இப்படி திரும்ப ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்க, ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி சிரமங்கள் இருக்குன்றப்ப நம்ம வந்து ஒரு 1 in 3 years, 2 years அந்த மாதிரி நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி, சிம்டம்ஸோட இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எண்டோஸ்கோப்பி பண்ணி இந்த உணவு குழாயில் ஏதாவது அல்சரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏதாவது வருதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாம் பண்ணியாச்சு, இருந்தாலும் எனக்கு தொடர்ந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிறது, எனக்கு ஒரு சிரமமாக இருக்குன்னா லாஸ்ட் ரிசார்ட் வந்து நீங்கள் அந்த சர்ஜிக்கல் ஆப்ஷனுக்கு போகலாம். சர்ஜரினா அது வந்து பெருசாக ஓப்பன் பண்ணி பண்ணுற மாதிரியான சர்ஜரி இல்லை, அதை வந்து நுண்துளை ஆப்ரேஷன், அந்த கீஹோல் சர்ஜரின்னு சொல்கிறாங்க இல்லையா, லேப்ரோஸ்கோப்பி, லேப்ரோஸ்கோப்பிக் முறையில் அந்த ஆப்ரேஷனை வந்து பண்ணால் இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸுன்றது, ஃபுட் ரிஃப்ளக்ஸுன்றதெல்லாம் தடைப்பட்டு உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அவங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ வி ஆர் ஹேவிங் தட் பான்க்ரியாட்டிக். இது வந்து ஆக்சுவலி இவங்க கேட்ட க்வெஸ்டன் வந்து வி ஆர் டிஸ்கஸிங் இன் அவர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக் கைண்ட் ஆஃப் திங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மெயின்லி ஒய் இட் இஸ் காஸ்ட், எதனால யூ ஜஸ்ட் டோல்ட் அஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். அது போக இவங்க கேட்ட இது அப்படின்னா மேபி லைக் அதை வந்து லைஃப் ஸ்டைல் இதை சேஞ்ச் பண்ணால் உடனே இட் கேன் பி ரிசால்வ்ட். அதான் நம்மள்கிட்ட பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம வந்து எதையும் ஒழுங்காக வந்து ஒரு ஹேபிட்டை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. சாப்பாடு மட்டும் நம்ம ஏதாவது ஒன்று பழகிட்டோம்னா அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுவோம், விதவிதமாக சாப்பிட்டு பார்த்துட்டோம்னா.
ஆனால் அதே வந்து ஒரு டிசிப்ளின் ஒரு இதுக்கு வர நேரத்தில் சஃபர் ஆகிறவங்க கூட நான் சொல்கிறேன். இப்போ ஏன்னா ஏன் திரும்ப திரும்ப நமக்கு இதே மாதிரியான கேள்விகள் நிறைய வருதுன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சொசைட்டியில் நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் நமக்கு அது ரிலேட்டடான இது வந்து அடிக்கடி நமக்கு வருது. ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா, நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன, இப்போவுமே வந்து இப்படி சாமியார் மாதிரி வாழ சொல்கிறீங்களா, பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம வந்து நீங்கள் அப்படி சாமியார் மாதிரி வாழணுன்றது வந்து டாக்டர்ஸுக்கு வந்து ஆசை கிடையாது. பட் இந்த பர்டிகுலர் வியாதிக்கு இது மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை செய்தால் மாத்திரன்ற ஒரு இதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதுலேருந்து மேஜராக அடுத்தாக்கள் ஒரு சர்ஜரியோ ஏதோ ஒன்று பண்ணாமல் அதை அவாய்ட் பண்ண முடியுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஏன்னா 70% ஆஃப் த டைம் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்லேயே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல்டாக வச்சுருக்க முடியும். நிறைய நேரம் என்ன ஆயிருதுன்னா வந்து நம்ம வந்து இது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்க நேரத்தில் நோயாளிகளுக்கு வந்து ஒரு மனசும் வந்து அவங்க வந்து ஒரு மாதிரி உடைஞ்சி போயிட்டு எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே ஒரு சிந்தனை வந்துடுது. அதுக்கப்புறம் அதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால் தூக்கம் இல்லாமல் போயிடுது அவங்களுக்கு. ஸோ அடுத்த லெவலாக வந்து என்ன ஆயிருந்தால், இப்போ வந்து அந்த மாதிரியாக வரவங்களுக்கு சிலருக்கெல்லாம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் போகக்கூடிய அளவுக்கு கூட அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஜாஸ்தியாக போயிடுது. ஸோ அதுக்கு இது எல்லாத்துக்கும் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணிக்கலாம். இன்னொன்று, அந்த டிசீஸை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துருச்சுன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வியாதியிலேருந்துமே நம்ம வந்து விடுபட்டுடலாம். எப்படி விடுபட முடியும்னா, மனசை வந்து அதுக்கேற்ற மாதிரியாக நம்ம வச்சுக்கிட முடியும். ஸோ இது இப்படி இருக்குது, இதுக்கு நான் இந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறேன், என்னால் சாமியார் மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி இருக்க முடியாது, யாருனாலே முடியாது. நம்ம நல்லாவே இருந்துகிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு சபலம் வரும் நமக்கு, ஆஹா அந்த ஒரு கேக் இருக்கு சாப்பிட்லாம், ஏதோ ஒன்று சாப்பிடணும்னு வரும். இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல போகிறோம், ஒருத்தங்க கொடுக்குறாங்க, அதை அவங்க வருத்தப்படக்கூடாதுன்றக்காக நம்ம சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ அது மாதிரியாக சாப்பிட்றப்ப அந்த ப்ராப்ளம் வந்து திரும்ப வந்தால் அதுக்காக உடனே நம்ம பயந்தடித்து ரொம்ப ஒரு இதாக வேண்டியதில்லை. அது மாதிரி வந்துச்சுன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் நமக்கு இந்த இடத்துல இந்த வால்வ் லூஸாக இருக்குதுன்னு. நம்ம ஒரு எண்டோஸ்கோபி இது எல்லாமே வந்து ரொம்ப ப்ரொலாங்டாக இருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு தடவை டாக்டரை பார்த்து டாக்டர் வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது, இது வந்து மேஜராக ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்ற ஒரு வாங்கினதுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். இது பாட்டுக்கு இருக்கு, நம்மளே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டே இருந்துட்டு பின்னால் ஏதாவது ஒரு மேஜர் இஷ்யூவோடு வரக்கூடாது. ஒன்ஸ் நம்ம வந்து அந்த இண்டெக்ஸ் விசிட்னு நான் ஆல்ரெடி நம்ம சொல்கிறது தான், ஒரு தடவை டாக்டரை பார்த்து அவங்க இதுக்கு தேவையான டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை, டெஸ்ட் வைஸ் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, அதனால் நீங்கள் இந்த வாழ்க்கை முறையெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போ திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு நம்ம உணவு ஏதோ தவறாக எடுத்ததுனாலையோ இல்லை ஒரு ஆல்கஹாலோ ஸ்மோக்கிங் ஏதோ பண்ணதுனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, நம்ம அதை புரிஞ்சிக்கிட்டு அந்த நேரத்தில் அதை திரும்ப ஒரு தடவை கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்மளுடைய லைஃப்பை வந்து கரெக்டாக டிசிப்ளின்டாக கொண்டு போயிட்டுருந்தோன்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம பெருசாக எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை. ஆனால் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் டவுன் த லைன் இப்படியே போயிட்டுருக்குன்னா, பெட்டர் டு கெட் அ கேஸ்ட்ரோஎண்ட்ராலஜி ஒப்பீனியன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 to 3 இயர்ஸ். டெஃபினெட்லி சார். வி ஆர் ஹேவிங் அ காலர் ஆன்லைன். வணக்கம், திஸ் இஸ் கேஸ்ட்ரோ மாஸ்டர். வணக்கம்மா, நீங்கள் லைனில் இருக்கீங்க. வணக்கம் சார், உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசலாம். ஓகே சார், உங்களோட ஆடியோ கொஞ்சம் ஆடிபிளா இல்ல. ஆமா, இல்ல, டிவி பாத்துட்டிருக்கறனால டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா ரிடூஸ் பண்ணிட்டு டாக்டர்ட்ட உங்க क्वेश्चन என்னன்னு பேசலாம். கம்ப்ளீட்டா குறச்சிரவா? ஆமா, குறச்சாச்சு. டாக்டர் லைன்ல இருக்காரு சார், உங்க கேள்வியை கேக்கலாம். ஹலோ டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம். அந்த என் பேர் வந்து ஜி ராஜ்குமார். சொல்லுங்க சார். வந்துட்டு இருக்கு.
சரி சார், சரி. அதான் ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு ஏஜ் ஆகிறப்ப நார்மலாக வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ்ன்றது வந்து வரும் சிலருக்கு. ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி லைஃப் ஸ்டைல் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னீங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாத்திரை, நீங்கள் சொன்ன மாத்திரைகள் வந்து இந்த ப்ரோட்டான் பம்ப் இன்னிபிட்டார்ஸ்ன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் அது. அது வந்து வயிற்றில் உள்ள அசிடிட்டியை வந்து கம்மி பண்ணும். ஸோ அது வந்து தேவைக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அந்த மாத்திரைகளுக்கெல்லாம் அதுக்குண்டான சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு எல்லா மாத்திரைக்குமே உண்டு. அதை வந்து நீங்கள் வந்து அந்தந்த மாத்திரைக்கு உங்களுக்கு அந்த மாத்திரை டாக்டர் தர நேரத்துலேயே அதை பற்றின சைட் எஃபெக்ட்ஸ் என்ன வரலாம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொல்கிற கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மோஷன் வந்து உங்களுக்கு, அதாவது ரொம்ப தண்ணியாக போனதாகவோ அடிக்கடி போன மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு, நீங்கள் பேசினதுலேருந்து நான் விளங்கிக்கிட்டேன். ஸோ அது வந்து நீங்கள் ஏதாவது சுகர் இருக்குது அப்படின்னா அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். சில நேரங்களில் சில சுகர் மாத்திரைகள் கூட அந்த மாதிரியான மோஷன் வந்து தண்ணியாக போகிற மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி போகிற மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் ஏற்படுத்தலாம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட்டை பார்த்துட்டு அது அதுக்குன்னு மெடிசின் எடுக்கிறீங்க இல்லையா, இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் சார், செட்டில் ஆயிடுவீங்க நீங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் அண்ட் வி ஆர் ஹேவிங் த நெக்ஸ்ட் காலர் ஆன்லைன். வணக்கம், திஸ் இஸ் கேஸ்ட்ரோ மாஸ்டர். ஹலோ. வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட உங்கள் கேள்வி என்னன்னு கேட்கலாம். ஆ ஓகேங்க, என் பேர் வந்து சால்மி. ஓகே, டாக்டர் லைன்ல தான்மா இருக்காரு. டாக்டர் வணக்கம்மா. வணக்கம். என் பேர் வந்து ஷாலினி, எனக்கு வயசு வந்து 39 ஆகுது. சொல்லுங்க. நான் வந்து டெய்லர் வேலை செய்யறேன். எனக்கு அடிக்கடி இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ஆசிட் ரிப்ளே ஜாஸ்தி ஆகுது. ஆனா டெய்லர் வேலை செய்யறதுனால சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு உட்காந்து தைக்கிறதுனால எங்களால எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண முடியல. அது என்ன பண்றதுன்னே தெரியல சார். இப்போ நீங்கள் இந்த டைலரிங் பண்ணுறது வந்து மோட்டரைஸ்டு மெஷினா இல்லை காலில் பண்ணுறது? ஆமாம் சார், மோட்டர் மெஷின் தான் சார். மோட்டரைஸ்டு தான், நீங்கள் காலில் மிதிச்சு பண்ணுறது கிடையாது? அதான், அதாவது ரொம்ப, அதான் லைட்டாக ப்ரெஸ்ஸிங் மட்டும் தான். அந்த பழைய காலத்து பெடல் எல்லாம் ஓகே, ஃபைன் ஃபைன். ஏன்னா வந்து நிறைய இதே மாதிரி என்கிட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க டெய்லர்ஸு. ஏன்னா அவங்க அந்த சாப்பிட்டோன்னா அந்த மெஷினில் உட்காந்து இப்படி காலை வச்சு நம்ம இது பண்ணிகிட்டே இருக்கிறப்ப வயிற்றில் வந்து அந்த ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து இப்படி மேலே மேலே வரதுன்றது நார்மலாக வர்றது தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உங்களுடைய டயட்டை வந்து உங்களால் முடிச்சுட்டு பண்ண முடிஞ்சால் அது வந்து இந்த ரிஃப்ளெக்ஸ் வர்றதை வந்து கொஞ்சம் குறைக்கும். இல்லைன்னா வந்து அந்த நீங்கள் உடனே உடனே அந்த வேலையை பண்ணுற மாதிரியாக தான் இருக்கும். உங்களுடைய பிரேக் வந்து அந்த ஷார்ட் பிரேக் இருக்குது, அந்த நேரத்தில் சாப்பிட்டுட்டு இமீடியட்டாக நீங்கள் ஒர்க்கை ரிசீவ் பண்ணணும், அப்படியே திரும்ப செய்யணும்னு வந்ததுன்னா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஹாஃப் ஸ்டமக்குக்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு விக்கல் வராத அளவுக்கு லைட்டாக தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை செய்யலாம். நடுவாக்கில் உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கழித்து அடுத்த பிரேக்கோ ஏதோ வரப்போ நீங்கள் திரும்ப ஒரு ஸ்மாலாக ஏதாவது கொஞ்சம் மீல் எடுத்துக்கலாம். ஸோ இதை மாதிரி பண்ணுறப்ப இந்த ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு வந்து குறையும். Thanks for calling and we are having the next caller online. Vanakkam, this is Gastromaster. Vanakkam. Hello. Vanakkam sir, ungaloda name and age solla doctor ta pesla. Vanakkam, en peru varu. Doctor line la. Naan Ayaz. Vanakkam sir. Sir doctor. Vanakkam sir. Vanakkam. Gas bone disease ingra asugam pa irukku. 10 varshama treatment panniteru irukken. Crohn's disease ah sir? உங்களுக்கு இந்த கிரான்ஸ் டிசீஸ் ஏதாவது சிவியர் ஆகி குடல் அடைப்பு மாதிரிலாம் ஏதாவது வந்து ஆபரேஷன் எதுவும் பண்ணிக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்ததா, இல்ல நீங்க மாத்திரையிலேயே நல்லா இருக்கீங்களா? மாத்திரையிலேயே நல்லா இருக்கு. ஓகே, அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் பொதுவாக கிரான்ஸ் டிசீஸை பற்றி நீங்கள் வந்து விளங்கி கொள்ள வேண்டியது என்னென்னா, கிரான்ஸ் டிசீஸ்ன்றது ஒரு இட்ஸ் அ டிசீஸ் ஆஃப் ரெமிஷன்ஸ் அண்ட் எக்ஸாசர்பேஷன்ஸ் நாங்கள் இங்கிலீஷில் சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா அது வரும் போகும் அந்த மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் அது ஏன் வருதுன்னு பெருசாக ஒன்றும் கண்டுபிடிக்கப்படலை அந்த வியாதியை பற்றின வரைக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு, நீங்கள் 10 இயர்ஸாக இருக்கிறனால இந்நேரம் நீங்கள் என்னைய விட பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பீங்க அந்த கிரான்ஸ் டிசீஸை பொறுத்தளவுக்கு. அந்த நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கிற டாக்டருடைய அட்வைஸ் பிரகாரம் அந்த மாத்திரைகளை வந்து கரெக்டாக சாப்பிட்டுட்டே வாங்க. டயட்டில் என்னென்ன
சேர்த்தா உங்களுக்கு வந்து அசௌகரியம் ஏற்படுதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எப்போமாவது வந்து வயிறு வலி ஜாஸ்தியாக போகுது, கேஸ் சரியாக போகலை, மோஷன் சரியாக போகல, ஆனால் வாந்தி நிறைய வருது, இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த நேரமாக நீங்கள் வந்து இமீடியட்டாக டாக்டரை பார்த்துட்டு அப்போ பண்ணக்கூடிய ஸ்கேன்ஸ் அதெல்லாம் பண்ணிவிட்டு அந்தந்த நேரத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். கிரான்ஸ் டிசீஸை பொறுத்தளவுக்கு வியாதியை வந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் க்யூர் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு இல்லை. சில இடங்களில் இம்யூனோ தெரப்பி அதெல்லாம் இருக்குது. அந்த இம்யூனோ தெரப்பின்றதெல்லாம் வந்து அந்தந்த பர்டிகுலர் பேஷண்ட்ஸுக்கு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் மாதிரி வரக்கூடிய நேரத்தில் டாக்டர்கள் வந்து பண்ணுவாங்க. நீங்கள் கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட்டை தான் ஆல்ரெடி கன்சல்ட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதை தொடர்ந்து பண்ணுங்கள். So we are having a caller online. Vanakkam, this is Gastromaster. Hello. Vanakkam ma, ungaloda name and age sollittu doctor ta pesalam. Vanakkam. Ah. Doctor line la. Vanakkam ma, vanakkam solunga. Main payanukku 21 vayasu agudhu. Solunga ma. Avanukku vandu edhu saapala vomit vandhudhu. Thanni kudichala vomit vandhudhu. Edhu saapala vomit vandhudhu. அதனால இப்போ ஒரு பெண் டாக்டர் கூட அவங்க அட்மிஷன் ஆயிருந்தான். அவங்க கொலோஸ்கோப் எடுத்தாங்க, எண்டோஸ்கோப் எடுத்தாங்க, சிடி ஸ்கேன் எடுத்தாங்க, எல்லாமே எடுத்தாங்க, எல்லாம் நார்மல். அதுக்கு பிறகு வந்து வயசுல வந்து யூசிஜின்னு சொல்லிட்டு யூசிஜின்னு ஒரு ஸ்கேன் பண்ணினாங்க. அது அவங்களோட இறைப்பை வந்து சுற்றுறது வந்து ரொம்ப ஸ்லோவா சுற்றுதான். அதனால வந்து இவங்களுக்கு வந்து சாப்பிடுறதுல வந்து வெளியே வந்துடுது, அது குழந்தைக்கு போகல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இவங்களுக்கு எத்தனை வருஷமா இருக்குது இந்த தொந்தரவு? இது வந்து ஒன்றரை மாதத்துக்குள்ளதான் இந்த வாமிட் இருக்கு. இதுக்கு முன்னாடி நல்லா இருந்தவர் திடீர்னு இந்த மாதிரி வாமிட்டிங் ஆரம்பித்து இப்படி வந்துருச்சா உங்களுக்கு? ஓகே. அந்த இந்த ஒன்றரை இப்போது இந்த ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ஏதாவது முக்கியமாக ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக ஏதாவது ஈவெண்ட் இருக்கா அவருடைய லைஃப்பில்? ஏதாவது ஒரு டயட் வந்து அவர் எது சாப்பிட்டாலுமே அஞ்சு வருஷமாக இருக்கு, எது சாப்பிட்டாலும் மோஷன் போயிடுவார். ஓகே. டீ குடிச்சாலும் மோஷன் வந்துடும், டிஃபன் சாப்பிட்டாலும் மோஷன் வந்துடும், ஏதாச்சும் ஒரு அதிர்ச்சி இருந்தாலும் அவருக்கு மோஷன் வந்துடும். எல்லாமே எப்பவுமே மோஷன் போயிட்டே இருப்பாரு. சரி, அதுக்கும் நாங்க போய் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த ஒன்றரை மாசமா எது சாப்பிட்டா வாமிட்டிங். அந்த ஒரு 10 டேஸ் தான் வந்து தண்ணி குடிச்சா வாமிட்டிங். ஒரு டிராப் குடிச்சானா அதுக்கு டிராப் வருது தண்ணி. அதுதான் டாக்டர் என்ன பண்றது நம்ம? இல்லாதான் இவங்களுக்கு நீங்க ஏற்கனவே இந்த ஒரு அந்த ஸ்டமக்குக்கு பண்ணிய டெஸ்ட்ல வந்து ஒரு பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மூமெண்ட்டு, இன்டெஸ்டினல் மூமெண்ட்டு, அப்புறம் ஸ்டமக்லேருந்து இன்டெஸ்டைன்ஸுக்கு போகிற இது வந்து கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அது வந்து அப்படி ஸ்லோவாக இருக்கிறப்ப அது எதனால் அப்படி ஏற்பட்டிருக்கலாம்னு இப்போது நீங்கள் சொன்னதை வச்சு பெருசாக எதுவும் எனக்கு ஒரு முடிவுக்கு வர முடியலை. பட்டு அவர் தூக்கம்லாம் நல்லா தூங்குறாரா? படிப்புகள்லாம் எப்படி இருக்கு? அவருடைய வேலை பார்க்கறது பிளஸ் அவருடைய ஜெனரல் பிஹேவியர். ஆமா சார், இப்போ வந்து அவர் வந்து பிஎஸ்சி முடிச்சாரு, இப்போ ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாரு. ஓகே. நல்லா சோஷியபிளா இருப்பாரா? எல்லார்ட்டையும் நல்லா பழகி பேசி இருப்பாரா? இல்ல வீட்லயே இருக்கிறாரு, சரியா தூங்க மாட்டேங்கிறாரு, ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காரு, அந்த மாதிரி எதுவும் சார் இருக்கா அவருக்கு? என்டோஸ்கோபி நார்மலா இருக்கு, கொலனோஸ்கோபி நார்மலா இருக்கு அப்படின்றப்ப வந்து நீங்க பெருசா எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. பட் கேஸ்ட்ரிக் எம்டிங்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னா பொதுவாக ரொம்ப வயசானவங்களுக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு தான் அது காமனாக வரும். இப்போ இவருக்கு சுகர்லாம் பண்ணிட்டீங்களான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் டயட்டில் வந்து ஓரளவுக்கு கூடுமான வரைக்கும் அவங்க உங்களுக்கு எப்படியும் வாந்தியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெலாம் மாத்திரை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் அந்த கேஸ்ட்ரிக் எம்டிங் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் மாத்திரை கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. பார்த்துட்டு ஒரு 1 மந்த், 1.5 மந்த்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு திரும்ப ஒரு தடவை நல்ல ஒரு கேஸ்ட்ரோஎண்டரோலஜிஸ்ட்டை பாருங்க. ப்ளீஸ் டேக் த சஜஷன்ஸ் ஆஃப் டாக்டர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங். வி ஆர் ஹேவிங் த நெக்ஸ்ட் காலர் ஆன்லைன். வணக்கம், திஸ் இஸ் கேஸ்ட்ரோ மாஸ்டர். வணக்கம்மா, உங்களோட நேம் அண்ட் ஏஜ் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசலாம். பரம்லா மேடம். ஓகே, உங்களோட
உங்களோட டிவி வால்யூம் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணிட்டு டாக்டர்ட்ட பேசுங்க. சரிங்க. டாக்டர் லைன்ல இருக்காரு. சரிங்க மேம். பேசலாமா? ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. 10 வருஷமா இருக்கு சார் எனக்கு அல்சர் பிரச்சனை. ரெண்டு தடவை எண்டோஸ்கோபி போட்டு பார்த்தேன், அப்புறம் அல்சர் மாத்திரை கொடுத்தாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரியா, ஒரு 4-5 வருஷம் ஒரு மாதிரியா இருந்தது. சாப்பாட்டுல கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சிருந்தா இப்ப என்ன பண்ணு, இந்த ரைட் சைடு ரொம்ப வலிக்குது சார். ஓ, ரைட் சைடு வலிக்குதா? ஓகே. ஆ, ரைட் சைடு வலிக்குது. முதுகு பின்னாடி அந்த வலி ஃபுல்லாவே பரவுது, எங்க பார்த்தாலும் பரவுது. இப்ப வயிறு அடி வயிறு அந்த தொப்புல சுத்தி வலிக்குது சார். வயிற்றுல ஏதாவது ஆபரேஷன் எதுவும் பண்ணிருக்கா? இல்ல சார், அதெல்லாம் எதுவும் பண்ணல. பண்ணல. சரி. இப்போ நீங்க சாட்டா அப்படியே மூச்சு வாங்குது, அப்படியே ஒரு மாதிரி பயமா இருக்கு சார் அந்த டைம்ல. இல்ல, ஒன்னும் பயப்படாதீங்க. ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எதுவும் பண்ணிருக்கீங்களா வயித்துக்கு? கொழுப்பு ஜாஸ்தியா இருக்கலாம், ஃபேட்டி லிவர்ன்ற கண்டிஷன். இல்லைன்னா பித்தப்பையில ஏதாவது கல்லோ இல்லைன்னா ஸ்லட்ஜுன்னு சொல்லுவாங்க, ஒரு குறுன குறுனியா சகதி மாதிரி, அந்த மாதிரி பித்தப்பையில கல் அந்த ஸ்லட்ஜ் ஏதாவது இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரியான இது மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துட்டு இருக்கலாம். நீங்க அதனால ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த தொந்தரவு இருந்தா அதை வந்து நீங்க சரி பண்ணிக்கோங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். So doctor, we had a very nice session, I hope so, and hope you to also have the same emotion, I think so, and thank you for joining with us doctor. Thank you. So iniki Dr. Srinivasan avargala kuda in the live session vandha nam engage pannirundho. Hope you all had a very nice time. See you all in the next live session. Please take care of your health, and signing off, Brenda.